ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் குணர்ந்தவர்களுக்காக கிட்டத்தட்ட வந்து 3-4 மாதங்களுக்கு மேலாக லட்சக்கணக்கான தேர்வு வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மேலாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் மூலமாக தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து சென்னை ஹெட் ஆஃபீஸில் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் குணமான ப்ராசஸ் அத்தனையுமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து இந்த பணியிட மாறுதலுக்காக ஒரு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது சரியான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாத முடியாத நிலையில் தான் வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகிட்டுருக்கே தவிர இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே இந்த பணியிட மாறுதல் ப்ராசஸ் அத்தனையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு நபர்கள் வந்து பணியிட மாறுதல் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 1 வீக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் அனைவருமே எதிர்பார்த்த அந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஏன்னா எப்படி வந்து வில்லேஜஸ்க்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது வந்து சேம் ஒரு சிங்கிள் PDF-ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக 38 மாவட்டத்துக்கு ஒரே நாட்களில் வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தனித்தனியாக விடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து வில்லேஜஸ்ட்டு 25 மாவட்டத்துக்கு மேலாக வந்து ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ண முடியாத சூழல் நிலவிட்டிருக்குது. அந்த மாதிரி வந்து இதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒரே நாட்களில் வந்து 38 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிசல்ட் விட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்பிடுவாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அத்தனையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு வரணும், இந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உடனடியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1-2 டேஸ்லேயே நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அத்தியாவசிய பணி அப்படிங்கிறனால வந்து இது கண்டிப்பாக காலம் தாழ்த்த மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுக்கூடிய அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நபர் பார்த்திங்கன்னா 2-3 ரேஷன் கடையை வந்து அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து காலி பணிகள் நிரப்ப வேணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த 1 வீக்குள்ளே நிச்சயமாக வந்து இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அனைவருமே எதிர்பார்க்கலாம்.